நமஸ்காரம், வணக்கம். இது 39th கிளாஸ். நாம் தியரியில் அடிப்படை இசைக்கலை சொற்கள் என்ற டாப்பிக்கை பார்த்து வருகின்றோம். அதில் இன்று ஆகதநாதம், அநாகதநாதம் என்ற சொற்களின் விளக்கத்தை பார்ப்போம். ஆகதநாதம் மனிதனின் முயற்சியினால் உண்டாக்கப்படும் நாதத்திற்கு ஆகதநாதம் என்று பெயர். அதாவது மனிதனுடைய தொண்டையிலிருந்து வெளிப்படும் இசை ஒலிக்கு, குரல் இசைக்கு ஆகதநாதம் என்று பெயர். அடுத்தது அநாகதநாதம். மனிதனின் முயற்சியின்றி இயற்கையாகவே ஏற்படக்கூடிய நாதத்தை அநாகதநாதம் என்று அழைப்பர். முனிவர்கள் தியானம் செய்யும்போது ஒருவித நாதம் கேட்கப்படுவதாகவும், இடி, மின்னல், காற்றிலிருந்து வெளிப்படும் ஓசை மற்றும் நீரோடை அறிவுகளிலிருந்து ஏற்படும் ஓசை, பறவைகள் எழுப்பும் ஓசை ஆகியவற்றையும் அநாகதநாதம் என்று அழைப்பார்கள். இவை தவிர தோல், துளை, நரம்பு, உலோகம் ஆகியவற்றினால் உண்டான கருவிகளிலிருந்து வெளிவரும் நாதத்தையும் கூட அநாகதநாதம் என்று கூறலாம். இந்த அடிப்படை இசைக்கலை சொற்களின் தொடர்ச்சியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி ப்ராக்டிக்கலில் நம்ம மேல்ஸ்தாய் வரிசை 5வது வரிசையை மட்டும் கல்யாணி ராகத்தில் கமகமாக எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கல்யாணி ராகத்துடைய ஸ்வரஸ்தானங்களை நான் செய்முறையாக செஞ்சு காமிக்கிறேன். முதல் 2 துளையை மூடுறோம், சஜ்ஜம். அடுத்து சதுஸ்ரதிக்கு ஷபம், 3-2. முதல் 1 துளையை மட்டும் மூடினா 3-2. அடுத்து அந்தரகாந்தாரம், காட்டு, ஆல் ஓப்பன். அடுத்து பிரதிமத்தியமம், பிரதிமத்தியமத்துக்கு முதல் 5 துளையை மூடி கடைசி 2 விரல்களை பாதி ஆஃப் நோட் வச்சோம்னா பிரதிமத்தியமம். இந்த மாதிரி ஆஃப் நோட், அந்த கடைசி 2 துளையமும் வலது கையில் உள்ள மோதிர விரலாலும் சுண்டு விரலாலும் ஆஃப் நோட்டு சேர்ந்து வைக்கணும். ஏன் சேர்ந்து வைக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விரல் மோதிர விரல் வச்சாலே பிரதிமத்தியமம் கேட்கும். இருந்தாலும் சேர்ந்து இப்படி வைக்கணும்போது, சுண்டு விரலையும் சேர்த்து வைக்கும்போது பின்னாடி இங்கெல்லாம் ஒரு காந்தாரம், அந்த கமகம்லாம் வாசிக்கிறதுக்கு அந்த சுண்டு விரலுக்கு ஒரு உயிர் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பிரதிமத்தியமத்துக்கு 2 விரலையுமே சேர்த்து வாசிக்கிறோம். ஜெண்ட வரிசை வாசிக்கும் போது பாக்கு 2 விரலையுமே சேர்த்து அடித்தோம். இதெல்லாம் அந்த சுண்டு விரலுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக, பின்னாடி அதுக்கு வேலை இருக்குது அதனால். அடுத்து பஞ்சமம், முதல் 5 துளைகளை மூணா பஞ்சமம். அடுத்து முதல் 4 துளைகளை மூணா சதுஸ்ரதி தெய்வதம், தாட்டு. அடுத்து காக்கலி நிசாரம், 3வது துளையை ஆஃப் நோட்டு மூடணும்னா காக்கலி நிசாரம். இதுதான் காக்கலி நிசாரம், இதோட ஸ்வரஸ்தானங்கள். இப்போ இதுக்கு மேல்ஸ்தாயி ஸ்வரஸ்தானங்கள் வந்து எப்படி, சஜ்ஜம் அதையே அழுத்தி ஊதுனா மேல்சா. சதுஸ்ரதி ரிஷபம், அந்த சதுஸ்ரதி ரிஷபத்தை மத்தியமஸ்தாய்க்கு வைக்கிறதையே அழுத்தி ஊதுனா புள்ளி வச்ச 3-2, மேல்ஸ்தாயி 3-2. அடுத்து அந்தரகாந்தாரம், ஆல் ஓப்பன், இதையே அழுத்தி வச்சு ஊதணும்னா அந்தரகாந்தாரம், காட்டு, மேல்ஸ்தாயி. அடுத்து பிரதிமத்தியமம், பிரதிமத்தியமத்துக்கு எப்படின்னா, இந்த வழக்கம் போல் மத்தியமஸ்தாய்க்கு கடைசி 2 விரல் இப்படி வைக்கிறோம் இல்லையா, இதையே வச்சுக்கிட்டு அழுத்தி ஊதுனா பிரதிமத்தியமம் கிடையாது. பஞ்சமத்துக்கு எப்படியோ அதே மாதிரி இந்த பிரதிமத்தியமத்துக்கும் ஃபிங்கரிங்கே சேஞ்ச் பண்ணணும். எப்படி, பஞ்சமத்துக்கு என்ன பண்ணோம், இடது கையில் சா வச்சுக்கிட்டு வலது கையில் மோதிர விரலை மட்டும் வச்சு மூடணும், இது மேல்பா. அதே தான் இது, பஞ்சமத்தை விட ஆஃப் நோட்டு குறைச்சோம்னா என்ன கேட்கும், பிரதிமத்தியமம் கேட்கும் மேல்ஸ்தாயி. அப்போது இங்கே என்ன செய்யணும், இப்போ சா வச்சுருக்கோம் பஞ்சமத்துக்கு இடது கையில், அதை அரசரம் குறைச்சி காக்கலி நிசாதம், இந்த 3வது துளை ஆஃப், காக்கலி நிசாதத்தை வச்சோம்னா அந்த அரசரம் குறையும் இல்லையா, அப்போ பிரதிமத்தியமம். இதுதான் இப்போது விளக்கப்படத்தை பாருங்கள். முதல் படம் மேல் பஞ்சமத்துக்கு முதல் 2 துளைகளை ஷேடு பண்ணியிருக்கு. அப்போது முதல் 2 துளையில் நம்ம விரல் வைக்கணும், அது என்ன, சா, சஜ்ஜம். அடுத்து வலது கையில் உள்ள மோதிர விரல் 6வது துளையை மூடுறோம், இது வந்து மேல் பஞ்சமம். அடுத்து பிரதிமத்தியமம், மா 2க்கு என்ன பண்ணியிருக்கு, முதல் 2 துளையை மூடிக்கிட்டு 3வது துளையை ஆஃப் நோட்டு மூடியிருக்கு, கிராஸ் ஃபிங்கரிங்கன்றனால கிராஸாக ஷேடு பண்ணியிருக்கு, ஆஃப் நோட்டு மூடியிருக்கு. அப்போது காக்கலி நிசாதம், முதல் 2 துளையை மூடி 3வது துளையை ஆஃப் வச்சா என்னது,
காக்களி விசாதம் நீ டூ நீ டூ வச்சுக்கிட்டு வலது கையில் உள்ள மோதிர வரலால் ஆறாவது துளையை மூடணும்னா பிரதிமத்தியமம் மேல் மேல்ஸ்தாயி பிரதிமத்தியமம். இப்போது சாலிருந்து பா வரைக்கும் எத்தனை சுரம்? சஜம், சுத்த ரிஷபம் ரீ1, சதுசரதி ரிஷபம் ரீ2, சாதாரண காந்தாரம் கா1, அந்தர காந்தாரம் கா2, சுத்த மத்தியமம் மா1, பிரதிமத்தியமம் மா2. ஆக சாவுக்கும் பாவுக்கும் ஊடால 6 ஸ்வரஸ்தானங்கள் இருக்கு. அப்போது இந்த 6 ஸ்வரஸ்தானங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். 6 ஸ்வரஸ்தானங்கள், அதோட இந்த சாவும் பாவும் சேர்த்து 8 ஸ்வரஸ்தானங்களுக்கு தான் மேல்ஸ்தாயி பண்ண போகிறோம். மற்ற தாவுக்கும், அதாவது தெய்வதத்துக்கும் நிஷாதத்துக்கும் மேல்ஸ்தாயி நம்ம பண்ணுறதில்லை. சங்கீத உலகத்தில் தெய்வதத்துக்கும் நிஷாதத்துக்கும் ஃப்ளூயண்ட்டாக வர்ற எல்லா பாடல்களுக்கும் அதில் மேல்ஸ்தாயி சுரங்கள் வராது. ஏன்னா பாடலாம், பாட முடியும், வாசிக்க முடியும்னு செய்யலாம், ஆனால் வந்து அவ்வளோ இனிமை இருக்காது. அதனால் இந்த 8 ஸ்வரங்களுக்கு மட்டும்தான், சா நான் சொன்ன ஊடால உள்ள இந்த 6 ஸ்வரம், அடுத்து பா, இந்த 8 ஸ்வரங்களுக்கு மட்டும்தான் நம்ம மேல்ஸ்தாயி பார்க்க போகிறோம். இப்போது மேல்ஸ்தாயில் உள்ள இந்த 8 ஸ்வரங்களையும் நான் வாசி காட்டுறேன். மேல் சஜ்ஜம் முதல் 2 துளை மூடியிருக்கேன். அடுத்து சுத்த ரிஷபம் 2வது துளையை ஆஃப் இப்படி கீழே புரட்டியிருக்கேன். சதுசரதி ரிஷபம் 2வது துளையை ஃபுல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து சாதாரண காந்தாரம் முதல் துளையில் இந்த விரலை இப்படி கீழே லேசாக இப்படி கீழே இறக்கியிருக்கேன். ஆஃப் நோட்டு முதல் துளையை திறந்தோம்னா சாதாரண காந்தாரம் மேல் ஸ்தாயிக்காக தான். அடுத்து அந்தர காந்தாரம் ஆல் ஓப்பன். அடுத்து சுத்த மத்தியமம் முதல் துளையை மட்டும் திறந்து மற்ற எல்லா துளைகளையும் மூடியிருக்கேன். அடுத்து பிரதிமத்தியமம் இடது கையில் உள்ள காக்கல் நிஷாதம் வச்சுக்கிட்டு வலது கையில் மோதிர வரல் மட்டும் மூடுறேன். அடுத்து பஞ்சமம் இடது கையில் சஜ்ஜம் வச்சுக்கிட்டு வலது கையில் உள்ள மோதிர வரல் மட்டும். இதுதான் இந்த 8 ஸ்வரஸ்தானங்கள். இப்போ 5வது வரிசையை நான் முதல் காலம் பாடுறேன். கல்யாணி ராகத்தில் 2.5 ஸ்ருதி பேஸுக்கு நான் பாடுறேன். அடுத்து 2.5 ஸ்ருதி மிடில் ஃப்ளூட்டில் வாசிக்கிறேன். ஒரு அச்சரத்திற்கு 1 ஸ்வரம் வீதம் பாட வேண்டும், வாசிக்க வேண்டும் முதல் காலத்திற்கு. Da ni sa ri
ஹரி சானி தாபா சானி தாபா மாக ரேசா. இப்போ சரளி வரிசையில் நம்ம ஏற்கனவே வாச்சிருக்கோம் கமகசுரங்கள். கல்யாணிக்கு எது எது வாச்சோம்? ரிஷபம், மத்தியமம், நிஷாதம், இது மூணையும் மட்டும் நம்ம கமாக வாசம். அதே தான் இங்கே வாசிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ரீ டூ இசிக்கோல் டு கரி கரி, மா டூ இசிக்கோல் டு பாமா பாமா, நீ டூ இசிக்கோல் டு சாணி சாணி. எனக்கு எங்கெந்த சுரங்கள் வருதோ அதுக்கு மேல் ஸ்தாயில் வந்தாலும் அதையே வாசிக்க போகிறோம் கமகமாக. மத்தியம ஸ்தாயிலையும் உள்ள சுரங்களையும் கமகமாக நம்ம வாசிக்க போகிறோம். அடுத்து இரண்டாம் காலம். ஒரு அச்சரத்திற்கு இரண்டு சுரங்கள் வீதம் பாட வேண்டும், வாசிக்க வேண்டும். ச ரே க ம ப த நீ ச சா சா த நீ ச ரீ க ம ப ம க ரீ ச நீ தா ம ப த நீ ச ரீ க ம க ரீ ச ரீ ச நீ தா ம ப த நீ ச ரீ க ரீ ச ரீ ச ரீ ச நீ தா ப ம ப த நீ ச ரீ சா ச ரீ சா ச ரீ ச நீ தா ப ம ப த நீ ச ரீ சா நீ தா ப சா நீ தா ப ம க ரே ச.
அடுத்தது மூன்றாவது காலம் ஒரு அச்சரத்திற்கு நான்கு சுரங்கள் வீதம் பாட வேண்டும், வாசிக்க வேண்டும். சரிகாவத நீச தனி சரிகாவரி சனி ரீ சரிகாவரி சரி சனி ரனி சரி கரி சரி சரி சனி ரனி சரி 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 சனி ரனி சரி சனி ர சனி ரரி ச எல்லா வரிசைகளும் நான் இப்போ கல்யாணிலையும் கரகரப்படியாலையும் அஞ்சாவது வருஷம் மட்டும் வாசிருக்கேன். நீங்கள் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நான்காவது ஐந்தாவது வரிசையை வாசிக்கணும், பிளெயினாக வாசிக்கணும், மூன்று காலங்கள் கமகமாக வாசிக்கணும், துத்தகாரமாக வாசிக்கணும், எல்லா பயிற்சியும் பண்ணிடணும். பண்ணிட்டா எல்லா சுரத்துக்கும் மேலுஸ்தாயி எப்படி வாசிக்கிறதுன்னு தாவு நீயும் தவிர நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி முறப்படி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். சங்கீதத்தை நீங்கள் முறப்படி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தியரி அவசியம் கேட்கணும். தியரி தெரிஞ்சாதான், தியரி படி நீங்கள் சங்கீதத்தை பேசினாதான் உங்களை ஒத்துக்குவாங்க. வெறும் வாசிக்க மட்டும் தெரியும், எனக்கு பாட தெரியாது, தியரிலாம் தெரியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் தியரி நான் சொல்கிறேன், பாடுறேன், வாசிக்கிறேன். நீங்கள் மூணு விஷயங்களையுமே சேர்ந்து என்னோட தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும். மேல்ஸ்தாய் வரிசைகளோட பாடம் இந்த கிளாஸோட முடியுது. இந்த நான்கு ராகங்கள்லையும் வாசிக்கணும், எல்லா ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த மேல்ஸ்தாய் சுரங்கள் உங்களுக்கு அழகாக இனிமையாக கேட்கும், விசிறு இல்லாமல் அப்பட்டமாக நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் இந்த மேல்ஸ்தாய் சுரங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த லிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அழுத்தி ஊதுறீங்க பார்த்தீங்களா, அப்போது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து உண்டாகும். அது இந்த மேல்ஸ்தாய் சுரங்கள் ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இதை நீங்கள் பயிற்சி பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. என்னோடய டுட்டோரியலோட ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து போன லாஸ்ட் வீடியோ வரைக்கும் உள்ள பிளேலிஸ்டோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேல்ஸ்தாய் வரிசை லெசன்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன்.